சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 38,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4,781 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 71.90 ரூபாய் காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. திருப்பரம்புதூர் கோட்டாட்சியரிடம் அளித்திருந்த நன்னடத்தை உறுதிமொழி ஆவணத்தை மீறிய குற்றத்திற்காக ரவுடி படப்பை குணாவிற்கு 340 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததால் அவர் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி ஆன டீ தூள் சலவை பவுடர் விநியோகித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் உள்ள கடைகளில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக டீ தூள் மற்றும் சலவை பவுடர் பெருங்காயத்தூள் விற்பனை செய்யப்படுவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்றிய அரசிடமிருந்து போதிய நிதி கிடைக்காததால் வரும் 30ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை புதுச்சேரி அரசு தாக்கல் செய்கின்றது. ஜூன் அல்லது ஜூலை மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிகின்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் புதுச்சேரிக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என தேர்தலில் வாக்குறுதி அளித்தது பாஜக. தற்போது அங்கு கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் நிலையில் பட்ஜெட்டிற்கு கூட நிதி வழங்காதது ஆட்சியாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனை பின்னவரையில் குளிர்சாதன பெட்டி பழுதானதால் சடலங்களை ஐஸ் கட்டியில் வைத்து பாதுகாக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நெல்லை மாவட்டம் நடக்கலூர் பகுதியில் லாரி மோதி 37 ஆடுகள் உயிரிழந்தன. நாகராஜன் என்பவர் தனது ஆடுகளை ரயில்வே கேட் அருகே மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றபோது மணல் லாரி ஒன்று அதிவேகத்தில் வந்து ஆடுகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட விவகாரத்தில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மெரினா கடற்கரையில் கடந்த 19ஆம் தேதி பைக் ரேஸில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது தப்பி ஓடிய 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களது இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனை பாதுகாக்க போராடி வரும் ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த நாட்டு மக்களுடன் தான் ஒன்றாக துணை நிற்பதாக இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ராணுவ பயிற்சி மையத்திற்கு இளவரசர் வில்லியம் நேரில் சென்று ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், உக்ரைனை பாதுகாக்க போராடி வரும் ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த நாட்டு மக்களுடன் தான் ஒன்றாக துணை நிற்பதாக கூறினார். காஷ்மீர் பண்டிட்டுகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் ஒரு திட்டமிட்ட பிரச்சார திரைப்படம் என இந்தியாவின் உளவு அமைப்பு ராவின் முன்னாள் தலைவர் ஏஎஸ் துலாத் குற்றம் சாட்டியுள்ளார். 1990 காலகட்டத்தின் இருதுருவ மனப்பான்மையை இந்த திரைப்படம் மீண்டும் தூண்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அணிக்கு மகேந்திர சிங் தோனியை தொடர்ந்து அவரது இடத்தை ரவீந்திர ஜடேஜா நிவர்த்தி செய்வார் என்று முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு வரை சென்னை அணிக்காக விளையாடிய சுரேஷ் ரெய்னா இந்த ஆண்டு முதல் முறையாக கிரிக்கெட் வர்ணனையாளராக ஒரு விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தனது நண்பர்களான பதான், ஹர்பஜன், சாவ்லா ஆகியோர் கற்றுத்தந்ததாகவும் தெரிவித்தார். கோல்டு படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. நேரம் பிரேமம் படங்களில் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் அடுத்ததாக பகத் பாசில் நடிப்பில் பாட்டி என்ற படத்தை இயக்குவதாக அறிவித்தார். ஆனால் அந்த படம் துவங்கப்படாததால் பிருத்திவிராஜ் நடிப்பில் கோல்டு படத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இதில் நயன்தாரா நாயகியாக நடிக்கின்றார். தற்போது இந்த படத்தின் டீசரை வெளியிடப்பட்டுள்ளது. 7 வருடங்களுக்கு பிறகு அல்போன்ஸ் இயக்கத்தில் வரும் படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. கன்னட திரையுலகின் முன்னணி நடிகராக திகழ்ந்த புனித் ராஜ்குமாரின் வாழ்க்கையை பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. ராஜ்குமார் உடற்பயிற்சி செய்யும் போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். புனித் ராஜ்குமார் சினிமாவை தாண்டி சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். இதனை போற்றும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை பள்ளிகளில் பாடமாக வைக்க கர்நாடக அரசு ஆலோசித்து வருவதாக அமைச்சர் பி சி நாகேஷ் தெரிவித்துள்ளார். மங்கத்தா ஜில்லா உள்ளிட்ட படங்களில் நடித்த மகத் ராகவேந்திரா தற்போது இணைய தொடரில் நடித்துள்ளார். அஜித் குமாருடன் மங்கத்தா, விஜயுடன் ஜில்லா படங்களில் நடித்து பிரபலமானவர் மகத். இவர் தற்போது ஏமோச்சி என்ற வெப்தொடரில் நடித்துள்ளார். தென்காசி, நாகர்கோவில், ஹைதராபாத் மற்றும் கேரள வனப்பகுதிகளில் இந்த தொடர் படமாக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமார் மற்றும் அவரது மனைவி ஷாலினி ஒன்றாக இருக்கும் ரொமான்டிக் புகைப்படம் ஒன்று இணையத்தை கலக்கி வருகின்றது. இந்த புகைப்படத்தை ஷாலினியின் தங்கையான ஷாம்லி அவருடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்து 23 ஆண்டு காதல் என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது இந்த புகைப்படம் வேகமாக வைரலாகி வருகின்றது.